Hello everyone, welcome or welcome back to our channel. So innikku vandu oru fun and exciting video da panna porom. It's actually oru experiment mari. So na vandu oru video paathirundha, adula vandu oru periya youtuber north india la irundhu avanga vandu fevicol use panni blackheads remove pannalam, aduvum vandu பர்மனெண்டா வந்து ரிமூவ் பண்ணலாம், நேச்சுரலா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சோ நம்ம ஏன் வந்து இதை ட்ரை பண்ணக்கூடாது? இட்ஸ் அ வெரி அஃபோர்டபுள் ஆப்ஷன், இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நம்ம லைவாக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். டெஃபினெட்லி அங்கே போய் என்னை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் வந்து எவ்ரிடே பேசிஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இன் ஃபியூச்சரும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய நோஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன். பட் பிஃபோர் தட் என்னோட நோஸில் இருக்க மேக்கப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என் நோஸ்லேருந்து மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ண போகிறேன். அவங்க வந்து ஆக்சுவலி தின் லேயர் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் தின் லேயர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 ருபீஸ் டியூப். அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நாஸில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்குன்ட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ட்ரை ஆகணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறமா தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இப்படி டச் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஆக்சுவலி வலிக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் கிட்ட வரேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஓ மை காட், எடுத்துட்டேன் ஒரு வழியா. ஆக்சுவலி இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோஸ் மேலே குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும்ல, ஃபைன் ஹேர், அதெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ரேஸில் எடுத்தால் கூட அவ்வளோவா வராது. பட் இது வந்து அந்த ஹேர் எல்லாம் எடுத்துருச்சு. அண்ட் அதனால தான் எனக்கு கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. ஆக்சுவலி பெயினே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் கொஞ்சம் வலி இருந்துச்சு. பட் இட் இஸ் நாட் அன்பேரபிள். ஏன் வந்து கண்ணன் தண்ணி வந்துச்சுன்னா, யூஸ்வலாக நோஸில் வந்து நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு கண்ணன் தண்ணி வந்துடும். ஸோ அதனால தான், மற்றபடி அந்தளவுக்குலாம் வலிக்கலை. பட் இது கிட்ட காமிச்ச கூட எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1 வீக்காக வந்து எந்த எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸுமே யூஸ் பண்ணல, ஸ்க்ரப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த வீடியோக்காகவே இது எடுக்கும் போது வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நான் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஹேர் மட்டும்தான் வந்திருக்கு. முன்னாடி விட இப்போ ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, கம்மிங் டு த மெயின் திங், இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி தி ஆன்சர் இஸ் நோ. டெஃபினெட்லி இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது, அதுவும் பர்மனன்ட் சொல்யூஷன். அது என்ன தெரியுமா, அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க, ரிமூவ் பிளாக்ஹெட்ஸ் நேச்சுரலி. அதாவது வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கலாம், ஃபெவிகால் வந்து நல்லதான் நேச்சுரலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். ஸோ ஃபெவிகால் வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் மென்ட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து இதை ஸ்கின்ல போடுறத 100% அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து இதை எனக்கு இந்த வீடியோவில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ் இதனால உங்களுக்கு வந்து உண்மையிலே ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் லைவாக உங்கள் முன்னாடி நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அண்ட் ஃபெவிகால் இஸ் நாட் மென்ட் ஃபார் யுவர் ஸ்கின். அதில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, எது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது எது நல்லது இல்லை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ டெஃபினெட்லி டோன்ட் யூஸ் இட் ஆன் யுவர் ஸ்கின். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பெர்மனண்டாக சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2% சாலிசிலிக் ஆசிட் இல்லைனா வந்து கிளைகாலிக் ஆசிட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து யூ கேன் கோ இன் ஃபார் ரெட்னால் க்ரீம்ஸ் ஆர் சீரம்ஸ்.
ஏன்னா அது வந்து இட்ஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ ஸ்டபனான பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸாக இருந்தாலும் ரெட்டினால் சீரம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிமிக்ஸை வந்து பார்த்து தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கேமரா முன்னாடி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்டு அதோட ரிசல்ட்னா நீங்களே பார்த்துட்டீங்க, நான் எவ்வளோ அவஸ்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு அது எடுத்ததுலேருந்து என் நோஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் பர்னிங் சென்சேஷனாக இருக்குது, ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த ஏரியா. பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக பிங்கிஷாக இருக்குல்ல இந்த இடமே. ஸோ அதுக்கு வந்து அதுதான் ரீசன். இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கே தவிர இட் வில் நாட் ஹெல்ப் இன் ரிமூவிங் த டெப்ரீஸ் தட் இஸ் ட்ராப்ட் இன்சைட் யுவர் ஸ்கின் அண்டர்நீத் யுவர் ஸ்கின். அதனால தான் டெர்மட்டாலஜிஸ்ட் யாருமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சத்தியமாக ஐ ஃபெல் ஸோ ஸ்டூபிட் டூயிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு காவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி திங் தட் இஸ் ஆன் இன்டர்நெட். உங்கள் ஃபேஸுக்குன்னு ஃபார்முலேட் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அதுலேருந்து எதனா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபெவிகால், அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ டூத்பேஸ்ட், அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஐ சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.